ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மருத்துவம், அதாவது வாழ்வு தரும் மரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நாவல் மரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாவல் பழம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். அதாவது முருகர் சொன்னாராம் ஔவையார்கிட்ட, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னோன்ன அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி, அந்த பாட்டி நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம். அந்த பழத்தை மரத்தை ஆட்டுனோன்ன பழமெல்லாம் கீழே வந்துருச்சான். அந்த பழத்தை எடுத்து ஊதி ஊதி மண்ணெல்லாம் தட்டி விட்டாங்களாம் ஔவையார். அப்போ முருகர் சொன்னாராம், பழம் சுட்டுடுச்சோ அப்படின்னு கேட்க, ஓ இதுதான் சுட்ட பழம் சுடாத பழம்னு கேட்குறீங்களா அப்படின்னு ஔவையார் யோசிச்சாங்களாம். ஔவையார் வந்து கட்டுறது கைமண் அளவுதாப்பா அப்படின்ட்டு ஔவையார் சொல்கிறாரு. அந்த ஞான செருக்க விட்டுவிட்ட நிகழ்ச்சியை தான் நம்ம திருவிளையாடல் சினிமாலையெல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போது அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நேரம் முருகர் வந்து ஔவையாருக்கு மருத்துவராக இருந்திருக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அவருக்கு ஔவையாருக்கு வந்து சக்கரை நோய் இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணும். அதுதாங்க நாவல் பழத்தில் உள்ள ஜம்புவின் குளுக்கோஸின் மாவுச்சத்து சர்க்கரையாக மாறுவதை தடுக்கும் என்பதால் சர்க்கரை வியாதிக்கு உள்ளவர்கள் இந்த நாவல் பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. சங்க இலக்கியங்களில் நாகம் என்று குறிப்பிடப்பட்ட அதே சொல் வழக்கு தேவாரம் போன்ற பக்தி இலக்கியத்தில் நாவல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் நாவல் மரமும் நாக மரமும் ஒன்றுதான். இதுவும் பல சிவன் கோயில்களில் பல தல விருட்சமாக உள்ளது. வைதீக மந்திரங்களை உச்சரிக்கும் போது பாரத வர்ஷே, பாரத கண்டே, ஜம்பூத்வீபே என்கிறார்கள். வேதங்களில் பாரத நாட்டுக்கு ஜம்பூத்வீபம், அதாவது நாவலந்தீவு என்று பெயரும் உண்டு. முற்காலத்தில் வழிப்போக்கர்களுக்கு உணவாக பயன்படுமாறு சாலைகளில் நாவல் நடப்பட்டன. சுரபாலரின் விருட்ச ஆயுர்வேதத்தில் நாகப்பழத்துடன் பவளம் வெட்டிவே சேர்த்து அரைத்த விழுத மாமரத்தின் வேர்பகுதியில் பூசி நீர் கலந்து தெளிந்தால் மாமரம் வாசம் மிகுந்த பூக்களை வழங்கி தேனீக்களை ஈர்த்து நல்ல சுவையுடன் மாம்பழங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாகமரத்தின் இலை, பூ, முட்டு, வேர், பழம், பட்டை எல்லாமே வந்து நல்ல கிருமி நாசினிங்க, ஆன்டோபயோட்டிக்குங்க. மூலிகை பூச்சி விரட்டியதாகவும் இது பயன்படுத்தலாம். நாகப்பழ விதையின் சூர்ணம் நீரழிவு நோயை குணப்படுத்துது. நாகமரக் கொழுந்துடன் மாங்கொழுந்தையும் அரைச்சு தயிரில் கலந்து கொடுத்தா சீதபேதி நிற்கும். இவ்வளவு சிறப்புள்ள நாவல் மரம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். இந்த சக்கரை நோய் தமிழர்களிடையே பரவலாகிவிட்ட சூழ்நிலையில் வயிற்றுப்போக்குக்கும் சகஜமாகிவிட்டதால் இக்கிருமி நாசினி மரத்தையும் பரவலாக்க வேண்டும். தடித்த பருமனும் சுமார் 40 மீட்டர் உயரமும் வளரும் என்பதால் மர வேலைக்கும் பயன்படும். தமிழ்நாட்டு நாவல் மரம் கதா வகை. பழம் சின்னதாக இருக்கும். வடக்கு ரகம் ராஜஜாமூன் பழங்கள் பெரிதாகவும் இருக்கும். விதையில்லா ரகம் மருந்துக்கு ஒத்து வராது. சேற்று நிலத்திலும் நாவல் மரம் வளரும் என்று விருட்ச ஆயுர்வேதம் கூறுதுங்க. கங்கா, யமுனா, கோதாவரி, காவேரி படுகைகளில் நாவல் மரங்கள் நிறைய இருக்கும். பெங்களூரில் சாலை மரங்களாகவும் நடப்பட்டு இருக்கு. வறட்சி தங்கும் இயல்பாகவும் உள்ளது இந்த நாவல் மரம். கலர் களி நிலங்களை சற்று மணற்பாங்காக மாற்றிவிட்டால் நாவல் மரம் விருத்தியாகலாம். மலைப்பகுதிகளிலும் நாவல் மரங்கள் இருக்குங்க. சுரபாலர் விருட்ச ஆயுர்வேதம் பாடலில் 21வது பாடல் பார்த்திங்கன்னா, அறிந்தோ அறியாமலோ நாவல் மரத்தை நட்டால் மண்ணுலகில் முக்தி பெற்று மகானாக போற்றப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழும் நாளிலேயே பெயரும் புகழும் அடைய ஒவ்வொருவரும் நாவல் மரம் வளர்க்கணும். எல்லா நர்சரிகளிலும் நாவல் மரக்கன்றுகள் கிடைக்குதுங்க. விதை ஊன்றியும் வளர்க்கலாம், குச்சியும் நடலாங்க.
திருவானைக்காவல், திருநாவலூர் ஆகிய ஊர்களில் தலமரம். திருவானைக்காவல் பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம். ஜலகண்டேஸ்வரம் கருவறைக்கு அருகில் மிக பழமையான வெண்ணாவல் உண்டு. வெண்ணாவல் அமர்ந்தவுரை வேதியனை என்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலையும் தானே வளரும் பெரும் மரமாக இது இருக்குங்க. உண்ணக்கூடிய கருஞ்சிவப்பு கனிகளை வழங்கும் பெங்களூர் பெருஞ்சாலையில் நாவல் நடப்பட்டு பிரிட்டிஷ் காலத்திலேயே நட்டு இப்போது பெரும் பெரிய மரமாக இருக்குங்க. குல்மோக்கரும் அதிகமாக இருக்கும். நாம் வெண்ணாவல், நரிநாவல், கருநாவல் என்று இனம் பிரிக்கிறோம். இங்கு ராஜநாவல் அரிதாக கிடைக்கும். இதையும் சாகுபடி செய்யலாம். சுனாமிக்கு பேரழிவுக்கு வலுவான அரண் நெய்தல் வண்ணங்கள். ஊர்தோறும் நெய்தல் அரணிட்டு வெண்ணாவலையும் நடலாம். அது உவர் தாங்கி வளரக்கூடியது. வீதிதோறும் சாலை மரங்களாகவும் இந்த நாவல் மரத்தை நடலாங்க. நாவல் மரத்தின் தாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க, அல்லது கிழக்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். இது தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மகாஸ்கர் மற்றும் சில நாடுகளில் இது காணப்படுது. இந்தியாவில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இமயமலையில் 1300 மீட்டர் வரை உள்ளது. குமோன் மலைகளில் 1600 மீட்டர் உயரத்தில் காணப்படுது. இது விட்டமின் சி பற்றாக்குறையை நீக்குது. மண்ணீரல் வீக்கத்திற்கு மருந்தாகவும் பயன்படுது. நாவல் பழம் சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கட்டு போக்க இம்மூலிகை பயன்படுத்தப்படுகிறது. நீரழிவு நோய்க்கு இம்மரத்தின் விதைகளை மருந்தாக பயன்படுத்துகிறது. உடல் சூட்டையும் குறைக்குது. நாவல் பழம் சாப்பிட்டு வந்தால் நாக்கு மற்றும் பல் ஈறுகளை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டு உள்ளது. குடல் இறைப்பை, இதய தசைகள் வலுவாகுது. இரத்தத்தை சுத்தப்படுத்துது இந்த நாவல் பழம். இவ்வளவு அம்சமான நாவல் பழத்தை நம்மளும் சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம நாவல் பழத்தோட மகிமைகளை பார்த்தோம். நாவல் மரத்தோட மகிமைகளையும் பார்த்தோம். இதில் இலை, தலை, பட்டை எல்லாமே வந்து மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின விவரங்கள் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.